ஹை டு ஒன், வணக்கம். கற்பதேசில இருந்து நான் உங்களுக்கு உபேந்திரன். குரூப் ஃபோருக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் படிக்க ஸ்டார்ட் பண்ணல சார். நான் வந்து ஆல்ரெடி சின்ன சின்னதாக அங்கங்க படிச்சிருக்கேன் சார். ஆனா டெடிக்கேட்டிவா வந்து பாத்தீங்கன்னா குரூப் ஃபோருக்கு நான் இன்னும் ஒரு ஃபுல் ஃபிளட்ஜ் ஆரம்பிக்கல அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தீங்கன்னா, யாராவது இருப்பீங்க கண்டிப்பாக. இன்னும் வந்து ஏன்னா மெசேஜ் எனக்கு வந்துகிட்டு இருக்கு சார், இப்ப ஸ்டார்ட் பண்ணா கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. நிச்சயமா முடியும், ஏன்னா நல்ல டைம் இருக்கு. இனிமே இந்த இந்த கேள்வியை கேட்காதீங்க, இதுக்கு அடுத்து இந்த கேள்வி கேட்கக்கூடாது. ஆனா நேத்து வரைக்கும் கேட்டிருந்தீங்களா, இன்னைக்கு இந்த நிமிஷம் இந்த வீடியோ பாக்குற வரைக்கும் நீங்க கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து 10 டிசம்பர் இந்நாள் வரைக்கும் நீங்க கேட்டுட்டு இருந்தீங்கன்னா இப்பவே ஆரம்பிங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, இன்னையில இருந்து 215 நாட்கள் இருக்கு, சுமார் 5000 மணி நேரங்கள் இருக்கு. 5000 விட கூட, டெலிகிராம்ல கொடுத்துருக்கேன், புள்ளி ஒரு தோட கொடுத்துருக்கேன். 5000 ஹவர்ஸ் நம்ம கையில இருக்கு. 30 வாரங்கள் இருக்கு, 5 நாள் எக்ஸ்ட்ரா. 30 வாரம், 5 நாள் எக்ஸ்ட்ராவா இருக்கு, ஓகேங்களா. சோ அப்போ ஒரு வாரத்துக்கு ஒரு ஸ்கெடியூல் நீங்களே தனியா வச்சு அதை வந்து டெஸ்ட் மாதிரி நீங்க எழுதிட்டு வந்தீங்கன்னா, வாரத்துக்கு ஒரு டெஸ்ட், திங்கள்ல இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா படிங்க, ஞாயிற்றுக்கிழமை டெஸ்ட் அடிங்க, ஓகேயா. சோ இந்த ஒரு பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த 30 வாரங்களுக்கு 30 டெஸ்ட் அடிக்கலாம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கிட்டா கூட மினிமம் 30 டெஸ்ட் அடிக்கலாம். அதிகபட்சமா வந்து 4 நாட்களுக்குன்னு வச்சீங்கன்னா கூட இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் டெஸ்ட் எண்ணிக்கை. ஸோ அப்போ ஒரு வாரத்துக்கு ஒரு டெஸ்ட் போகும்பா, சிம்பிளான ஃபார்முலா, ஒரு வாரத்துக்கு ஒரு டெஸ்ட். ஸோ ஒரு வாரத்தை எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டால், வாரத்துக்கு 7 நாட்கள் இருக்கு. இந்த 7 நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ரிவிஷனுக்காக ஒதுக்கிடுங்க, சனிக்கிழமை ரிவிஷனுக்காக. ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெஸ்ட் எடுத்து போனீங்க. அப்போ 5 நாள் இருக்கு. ஒரு நாள் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ், இல்லைனா வந்து ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிச்சுக்கோங்க, தமிழும் படிக்கணும் மேக்ஸும் படிக்கணும், ஓகேங்களா. காலையில் ஒரு 2 மணி நேரம் தமிழ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த நேரம் சூட் ஆகுமோ அந்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ், பேசிக்கான மேக்ஸ், 6 to 10 வரைக்கும் இருக்கக்கூடிய மேக்ஸ் நீங்கள் படிக்க போகிறீங்க. பேசிக்காக இருக்கக்கூடியதை ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ அதுக்கு நீங்கள் அசிஸ்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாவது யாரோடையாவது ஹெல்ப் வேணும்னு நினச்சிங்கன்னா, கற்பதேசம் அணுகுங்க, அதுக்காக தான் நாங்கள் இருக்கிறோம். ஸோ சார் இந்த டாபிக் எனக்கு புரியலை, தாராளமாக சொல்லிக் கொடுக்குறேன். இந்த இதில் வந்து எனக்கு வேறு ஏதாவது ஒரு சில இது வேணும், தாராளமாக நாங்கள் வந்து வீடியோவாக கொடுக்குறோம், பேச்சஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஏன் டெஸ்ட் பேட்ச் நேற்று தான் ஆரம்பிச்சிச்சு, ஓகே, நேற்று திங்கக்கிழமை தான் ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுலேயும் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா விருப்பம் இருந்துச்சுன்னா ஜாயின் பண்ணுங்கள், இல்லைனா விட்டுருங்க. நீங்களே செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிங்க இப்போ இருந்து, ஓகே. ஸோ காலையில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஒரு 2 மணி நேரம், ஒரு 2 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ், ஓகேங்களா. இன்னொரு 2 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட், உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்குமோ, பாலிட்டினா பாலிட்டி, அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ், ஜியோகிரஃபி, ஹிஸ்ட்ரி, ஹிஸ்ட்ரிக்குள்ள INM-ம் வரும், ஹிஸ்ட்ரியும் வரும், யூனிட் 8 வரும், மூணுமே வரும், ஓகேங்களா. ஸோ எது உங்களுக்கு வந்து இந்த 4 எது சூட் ஆகுதோ அதை ஒரு 2 மணி நேரம், இன்னொரு 2 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சப்ஜெக்ட், அதாவது டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா 2 GS தமிழ் மேக்ஸ். இப்படி 4 தான் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கோங்கப்பா, 4 தான் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி படிக்க ஆரம்பிங்க, ஓகே. ஸோ படிச்சு முடிச்சிட்டிங்கன்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு ரிவிஷன், சின்ன ரிவிஷன் மாதிரி போங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெஸ்ட் அடிக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு நாள், ஒரே ஒரு நாள் சனிக்கிழமை, அந்த வாரம் ஃபுல்லாக என்ன படித்தோமோ அதை வந்து ப்ரிப்பேர் பண்ண போறீங்க, ரிவைஸ் பண்ண போறீங்க உங்கள் நோட்ஸை பார்த்து, ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட், டெஸ்ட் ரொம்ப வேணாம். இப்போ 200 கொஸ்டின், இப்போ நாங்கள் நம்மளாம் வந்து பார்த்தீங்கன்னா 120 கேள்விகள் வந்து தமிழுக்கு வந்து கொடுத்துருவோம், புது புக்கும் இருக்கும் பழைய புக்கும் இருக்கும், இன்னொரு 25 கொஸ்டின் வந்து மேக்ஸுக்கு இருக்கும், ஓகேங்களா. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 120 + 25 சொல்லும்போது 145 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த தமிழ் மேக்ஸுக்கே போயிடும். ஏன்னா பழைய புக்கும் படிக்க வேண்டியது இருக்கு, புது புக்கும் படிக்க வேண்டியது இருக்கு, இந்த ரெண்டுத்துக்குமே போயிடும். மிச்சம் இருக்கக்கூடிய கேள்விகள் கிட்டத்தட்ட வந்து 55 கொஸ்டின், 55, 56 அந்த மாதிரி வரும். 55 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் GS, ஃபுல் அண்ட் ஃபுல் GS சொல்லும்போது பைலிங்குவலா நம்ம கொஸ்டின் பேப்பர் இருக்கும். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின், உங்களுக்கு நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் எடுத்துக்கோங்க, தமிழ் மீடியம் இருந்தால் தமிழ் மீடியம் கொஸ்டின் எடுத்துக்கோங்க, எடுத்துக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்க. நம்மது எடுத்துக்கோங்கன்னு சொல்ல வரல, எனி இன்ஸ்டியூட் ஏதோ ஒரு சேனலோட இது யூஸ் பண்ணிக்கோங்க, அதுவே போதும். அப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா வர்ற ஜூலை மாதம் 13ஆம் தேதி வர்ற எக்ஸாமை கன்ஃபார்மாக கிராக் பண்ண முடியும். இதில் எந்த எல்லவும் சந்தேகம் கொள்ள வேண்டாம், 100% வெற்றியை நோக்கி உங்கள் பயணம் அமையும். அதற்கு இப்ப நான் சொன்ன ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்க. இது வந்து போன வருஷம் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தவரோட ஸ்ட்ராட்டஜி, 2வது ரேங்க் எடுத்தவரோட ஸ்ட்ராட்டஜி, அதெல்லாம் கிடையாது. இந்த ஸ்ட்ராட்டஜி தான் எல்லாருமே ஃபாலோ பண்றாங்க. சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணணும், சிலபஸ் கையில வச்சுக்கோங்க, ஸ்கூல் புக் கையில வச்சுக்கோங்க, நீங்களே ஒரு டாபிக் எடுத்துக்கோங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்க, ஒரு நாள் ரிவைஸ் பண்ணுங்க, ஒரு நாள் டெஸ்ட் அடிங்க, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இது பண்றீங்களா? அடுத்த ஒரு டாபிக்ல உங்களுடைய டவுட்டை நிவர்த்தி செய்ய வருகிறேன். நம்மளோட பேட்ச் இருக்கு, நேத்திலிருந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு, நேத்திலிருந்து படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆயிருச்சு. 15 டிசம்பர்ல இருந்து டெஸ்ட் ஆரம்பிக்குது, விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணுங்க. இது பத்தின டீடைல்ஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், எடுத்துக்கோங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.